மார்க்கு 7:16 கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எல்லாருக்கும் காது இருக்குது, கேட்கிறதுக்கு மனம் உண்டானால் கேட்க மனம் உள்ளவன் கேட்பான், மனம் உள்ளவன் கேட்டு ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான், விசுவாசிப்பான், கீழ்ப்படிவான், ஆசீர்வாதம் பெறுவான். அதான் அர்த்தம். இயேசு ஆண்டவர் மாத்திரமல்ல, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரும்ப 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 சொல்லக்கூடிய காரியம், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். கேட்க மனது, கேட்க விருப்பம், கேட்க ஆவல், கேட்க பசி தாகம், கேட்டபடி ஏற்றுக்கொள்வதும் விசுவாசிப்பதும் கீழ்ப்படிவதும் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கறது காது இருக்கான்னு கேட்கிறார். அவ்வளவுதான், வெறும் இல்லை. ஜீவ வார்த்தையை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ கேட்டால் உனக்கு ஆசீர்வாதம், கேட்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். God bless you.